ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப்பில் ஃபோர்த்து சன். ஓகேவா? அருண் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் ரூபீஸ் 45,000. ஆஃப்டர் 8 மந்த் வனி ஜாயின்ட் இம் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ரூபீஸ் 52,000. அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் த டோட்டல் ப்ராஃபிட் வாஸ் 56,165. ஓகே, வாட் இஸ் த ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் வனி? ஸோ வனியோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சேம் அதே கான்செப்ட் தான். அருண் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு? இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 45,000. ஓகேவா? வனி வந்து 52,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அருண் 45,000. எத்தனை மந்த்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மந்த்ஸ்னால் 1 மந்த்துக்கு 12 மந்த்ஸ், அப்போ 2 மந்த்ஸ்க்குன்னா 24 மந்த்து. ஓகேவா? இன்ட்டு 24. வனி வந்து பார்த்திங்கன்னா 52,000 இன்ட்டு அதே தான், டோட்டலாக 24 மந்த்து. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 8 மந்த்ஸ் கழித்த பிறகு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே. அப்போ 24 - 8 = 16. ஓகேவா? ஸோ எத்தனை மாதம் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டு இருந்திருக்கு? 16 மாதம் தான். இது எப்படின்னு புரியுதில்ல, 24 மாதம் ஒர்க் ரெண்டு வருஷம், ஒரு மாதத்துக்கு 12 மாதம், ஸோ டோட்டலாக 24 மந்த்ஸ் இருக்குது. ரெண்டு வருஷம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அருண், மொத்தம் 45,000 ஃபுல்லாக கண்டினியூஸாக அவர் 45,000 கொடுத்துருக்காரு. ஆனால் 8 மாதம் கழித்த பிறகு தான், 24 மாதம் அதில் 8 மாதம் கழித்த பிறகு தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 16 மாதம் தான் இருக்கும். இவரது பார்த்திங்கன்னா 24 மாதம் இருக்கும் அருண்து. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 000 அப்படியே எடுத்துருங்க. ஓகேவா? இப்போது அதே மாதிரி இது செகண்ட் டேபிளில் போதான், இதுவும் செகண்ட் டேபிளில் போவோம். ஸோ 12 & 8, ஸோ இது மறுபடியும் 12 டேபிளில் போவோம், 6, இது 4, இது பார்த்திங்கன்னா 3 & 2. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது போகாது இந்த டேபிளையும், 45 × 3 52 × 2 பார்த்திங்கன்னா 15 மிச்சம் 1, 12 + 1 = 13. ஓகேவா? 2 × 4 = 10. இதுதான் இப்போ இது ரெண்டும் டேபிளில் போமா போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், 135 104 9 3 2. ஓகேவா? இப்போ அருண் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 135 divided by 2 3 9. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா அருணோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஒன்று இதில் வரக்கூடாது, இதில் வரக்கூடாது. ஆக்சுவலாக 56, அவங்களோட ப்ராஃபிட் வந்து 56,165. இதுதான் அவங்களோட ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட்டில் இருந்து மட்டும்தான் 56,165, புரியுதா? ப்ராஃபிட்டில் இருந்து மட்டும்தான் நம்ம வந்து இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணுமே. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எடுக்க முடியும் ரேஷியோவை. ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கு இந்த வேல்யூ டிவைட் பண்ணி இது பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் வந்து அருணோட ப்ராஃபிட், அருணோட ஷேர்னு சொல்லலாம். இப்போ வனியினோடு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், 56,165. எங்கேருந்து இந்த அமௌண்ட் போகிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல, இந்த அமௌண்ட்டு டோட்டலாக அவன் கொடுத்துட்டான் ப்ராஃபிட். இந்த டோட்டல் ப்ராஃபிட் இவ்வளோ வந்துருச்சு, 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் சேர்ந்து, ஆனால் எங்களுக்கு வந்து 15 ரூபா வந்திருக்கு, அதில் 5 ரூபா லாபம். இந்த 5 ரூபா இருக்குல்ல, இதுதான் அந்த 5 ரூபா, 5 ரூபா லாபம் வந்திருக்கு எனக்கு. அந்த 5 ரூபாவை வந்து ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். இப்போ யாருக்கு இந்த 5 ரூபாவை? அருணுக்கும் வனிக்கும் பிரித்து கொடுக்கணும். இதை எப்படி பிரித்து கொடுப்போம், அருணுக்கும் வனிக்கும் எப்படி பிரித்து கொடுப்போம், இந்த ரேஷியோ மூலமா. இதுதான் ரேஷியோ,
இந்த ரேஷியோ மூலியமாக தான் அவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுப்போமே. அப்போ 56 இன் இது ப்ராஃபிட் எவ்வளோ, இது இதில் வந்து 5 ரூபா. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டான் 56,165 ப்ராஃபிட்டை கொடுத்துட்டான். அப்போ வந்து நம்ம அதை வந்து இந்த ரேஷியோவில் அடிக்கணும். இவங்களுக்கு யாருக்கு, அருணுக்கு வந்து இந்த ரேஷியோ, வணிக்கு வந்து இது 104/239. இந்த 239 எப்படி வந்ததுன்னு தெரியல, இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் இன்ட் பண்ணிங்கன்னா 239 வரும். ஓகேவா, இதுதான். இப்போது இது ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய வேல்யூ இருக்குது, நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 56,165 × 135/239 எவ்வளோ வந்துச்சு, 31,725. ஓகேவா,